Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹேண்ட்வொர்க் எம்ப்ராய்டரி பார்க்க போறோம். சோ ஹேண்ட்வொர்க் எம்ப்ராய்டரியில இப்போ நம்ம பார்க்க போறது புல்லியன் ஸ்டிச். சோ இந்த புல்லியன் ரோசஸ் வந்து ஒரு குர்த்தீஸ்ல பண்ணோம்னா அது எவ்வளவு ஹைலைட்டா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோஸ்ல நீங்க பாருங்க. சோ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், புல்லியன் ஸ்டிச்சஸ் வந்து பண்றதுக்கு இந்த மாதிரி த்ரெட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்ல ப்ரொஃபஷனல் லுக் இருக்கும். பாருங்க, இது வந்து ஆங்கர்ன்ற பிராண்ட்ல இருக்கு. 10 கிராம்ஸ் வந்து 45 ரூபீஸ் இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு தேவையான கலர்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்கு அவைலபிளா. ஸோ செலக்டிவ் கலர்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய குர்த்திஸ்க்கு மேட்சான கலர்ஸ்ல நீங்க வந்து அழகான ஒரு ரோஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ற நீடில் பாத்தீங்கன்னா நம்பர் 9. ஸோ இந்த சைஸ்ல நீங்க நீடில்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் டிசைன்ஸ்ல நமக்கு ஒரு குர்த்தீஸ்ல எந்த இடத்துலலாம் நீங்க ரோஸ் பெட்டல்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலனா இந்த மாதிரி ஸ்மால் சைஸ்ல ஒரு சர்க்கிள் மட்டும் நீங்க வரைஞ்சுக்கோங்க. த்ரெட்டை வந்து நான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டிருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு எண்ட்ல வந்து நான் நாட் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மேல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்து நம்ம ஏற்கனவே குத்தி இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இந்த ஊசியை வந்து ஒரு விரலால் பிடிச்சிட்டு இதே மாதிரி சிக்ஸ் டைம்ஸ் நான் ரோல் பண்ணியிருக்கேன். ரோல் பண்ணிட்டு இதை இழுக்கையில் இந்த பாருங்க, இந்த த்ரெட்டை வந்து கையால் பிடிச்சிக்கிறணும். இப்படி நீடில் பிடிச்சிட்டு பாருங்க, இப்படி இந்த விரலால் இந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நீடில் இழுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே நூல் எடுத்துக்கிறணும் கண்டிப்பாக. இந்த பாருங்க, இப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த இடத்துல குத்திக்கலாம். புழு மாதிரியே இருக்கும் பாருங்க. நான் திரும்ப பண்ணுறேன். அப்பர் பார்ட்டில் எடுத்துக்கணும். திரும்ப இந்த ஹைட்டுக்கே கீழே கொண்டு வந்துட்டு ஏற்கனவே குத்துன இடத்துக்கு வந்துடணும். இப்போ விரலால் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அந்த பாருங்க, இந்த விரலை அப்படி பிடிச்சிட்டு 1, 2, 3, 4, 5, 6 வந்ததுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து அந்த ஃபிங்கரால் பேலன்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இதை விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கலண்டுட்டு வந்துடும். இந்த பாருங்க, இப்படி பிடிச்சிட்டு ஓகே இப்போ வந்துருச்சு பாருங்க. கீழே எந்த ஒரு கொலாப்ஸும் இல்லாமல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே இடத்துல குத்திரும். இது வந்து சென்டர் பார்ட்டு. இனிமே பெட்டல்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ரெண்டு கோடு இருக்கு இல்லையா, அதனுடைய பக்கத்தில் எடுத்துக்கலாம். இதனுடைய பெட்டல் வந்து இந்த மாதிரி வரப்போகுது. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வரணும்னா இந்த சைட்லேருந்து இந்த சைட் குத்தி ஆப்போசிட் சைடில் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம 6 பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து 8, அதை விட கூடுதலாக 2. அதே மாதிரி இந்த விரலால் பிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஷேப் வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல குத்திக்கலாம். இதுல இருந்து இப்போ போடுற பெட்டல்ஸ் இந்த மாதிரி கவர் பண்ணி போட போறோம். ஸோ இதனுடைய சென்டர் இந்த ஸ்டார்ட் பண்ண இடம் பாருங்க. இங்கிருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண இடம். அதே போல விரல பிடிச்சிட்டு 8 டைம்ஸ். ஸோ 8 டைம்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த நீடில் தள்ளிட்டு இன்னும் பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல குத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்து இதனுடைய மேலே எடுத்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற பெட்டல்ஸ்க்கு மேலே அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
சென்டர் பட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனல் பெட்டல்ஸ் போடுறதுக்கு நம்ம 8 பெட்டல்ஸ் போட்டது மாதிரி இப்போ வந்து நம்ம 10 இல்லைனா 12 வரைக்கும் நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். 12 டைம்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த பெட்டலோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ இந்த ஸ்டேஜோட நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லீஃப் பார்ட்டை நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் நம்ம ரஃபாக லீஃப் வரைஞ்சிக்கலாம். Thanks for watching. Keep on watching. Thank you.